அனைவருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டுக்கு மாடு ஏற்றிட்டு போன எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, மாடு வெட்டி வெளியில் போய் பிடிக்க போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு இரோ மூக்கணாங்க இரோ வந்து இல்லாமல் மாடு வந்து நின்றுட்டுருக்கும். நம்மள்டையும் கயிறு இருக்காது. ஒருவேளை கயிறு இருக்க எடுத்துகிட்டு வந்தவங்க வந்து வராமல் இருந்திருப்பாங்க, அல்லது கயிறு வந்து காணா கூட போட்டு வந்திருப்போம். மாடுக்கு வந்து மூக்கணாங்க இல்லைன்னா கூட மாடை கூட்டிகிட்டு வந்தாலும், ஆனால் கழுத்துக்கு இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு மாட்டையும் நவத்தக்கூட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எளிமையான ஒரு சுருக்குமுறையை வந்து சொல்லித்தரேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ஒரு சின்ன குழந்தை கூட போடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சுருக்கு வந்து கசகசன் இருக்காது, மாட்டு கழுத்து இருக்காது, இது கழுத்தோடு வந்து உருவிட்டும் வராது, கயிறும் அந்து போகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கயிறு வீணாக போகாமல் மறுபடியும் அந்த முடிச்சு அவுத்து கயிறையும் கழட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து பிரயோஜனமான ஒரு முடிச்சு. இந்த முடிச்சை பற்றி என்னால் தெளிவாக சொல்ல முடியலாலும் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் இந்த முடிச்சை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட மாட்டுகளுக்கும் நீங்கள் ஜல்லிக்கட்டில் ஏற்றிட்டு போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை கயிறை காணா போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த முடிச்சை வச்சு நீங்கள் மாடுகளை கொண்டு வரலாம். இந்த முடிச்சை நம்பி கண்டிப்பாக நீங்கள் மாடை எங்கே வேணால் ஏற்றி இறக்கலாம். ஒரு காட்டு மாடாக இருந்தாலும் இந்த முடிச்சே போதுமான அளவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.